சபாநாயகர் உள்ள பேசும்போது, சபாநாயகர் உள்ள பேசும்போது நீங்க ஏதோ வேற வெளியில உள்ள அழுத்தத்தை வந்து இங்க நீங்க வந்து சபையில வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகுதான் மித்த பிசினஸ் எடுக்கணுங்கிறது வந்து விதி. ஆனா அதுக்கு முன்னாடியே இதை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை, நாள்தோறும் உயிர் போய்கொண்டிருக்கின்றது. இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை விட முக்கியமான பிரச்சனை இருக்குது. நாட்டு மக்களை காப்பதற்கு தான் சட்டமன்றம், சட்டமன்றம் விவாதிக்கிறது. அதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவருடைய பிரதிநிதியாகத்தான் வந்திருக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சின்ற முறையிலே மக்களுடைய குரலை சட்டமன்றத்திலே ஒழித்து அந்த சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பை கேட்டோம். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக இந்த கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்பதற்காகத்தான் இந்த சம்பவம் ஒட்டி நாங்கள் பேச வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டோம். வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்றாரு, மரபு சொல்றாரு, எல்லாமே சபாநாயகர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்றார் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு குழப்பத்தை வெளிவித்து வெளியேற்றுகிறார். நாங்கள் எல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்று ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தார்கள். அப்பவும் இதுதான் சொன்னார், இப்பவும் இதைத்தான் சொல்றார். பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தாலும் இதைத்தான் சொல்லுவார். ஏதோ நாங்கள் பயந்து வெளியே போயிட்டுமா? பயந்து வெளியே போகவில்லை. உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று அப்பொழுதே எழுந்து பதில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம். நாங்கள் என்ன கேட்கிறோம், வேற என்ன கேட்டோம்? நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு உண்மை சம்பவம் தெரிய வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு ஏன் தயங்குறாங்க? ஏன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் பல பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல். அதற்காக தள்ளி தள்ளி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இதை மறைக்க பார்க்கிறாங்க. இது உண்மை அல்ல. மரபு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அவர் ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லுவானே, அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஓடி ஒளிவானா ஏன்னா உடனே பாதிக்கப்பட்ட உடனே மக்கள் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிருக்கணும்ல. ஏன் ஆறுதல் சொல்லல? பயமா? இன்றைக்கு யார் முதலமைச்சர், யார் டிஜிபி, இவரெல்லாம் தெரியாது என்று அந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாரு. வெக்கமா இல்ல? ஏங்க, ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கே நடந்த சம்பவம் தெரியவில்லை என்றால் நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய டிஜிபிக்கு இது தெரியாது என்றால் யார் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது? சிந்திச்சு பாருங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இவர்களை தாங்கி பிடிக்கிறார்கள். தவறு. உண்மை என்ன என்பதை வெளியே வெளியே கொண்டு வர வேண்டும். சபாநாயகர் வந்து நீங்க வந்து மக்கள் பிரச்சனை, மக்கள் பிரச்சனைக்காக சரி பேச விடுறான்னு மறுபடியும் சொல்லிட்டு மறுபடியும் உங்களை அவர் பேசும்பொழுது உன்ன சபை மரபுனாங்க. அதாவது அவருடைய கருத்தை பதிவு வைக்கிறார், வேற ஒண்ணும் கிடையாது. எங்களை பேச விடல. நான் பேச முற்படுகின்ற பொழுது எங்களுக்கு அனுமதி கொடுங்க, இது மக்களுடைய உயிர் பிரச்சனை. இன்னைக்கு தினந்தோறும் பல பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார் சுமார் 28 பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய சார்பாக தெளிவுபடுத்த வேண்டும். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நான் கேள்வி கேட்டேன், எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாமல் எவ்வளவு பேர் இறந்தார்கள், ஒவ்வொருடைய நிலைமை என்னன்னா முழுமையாக வரல. ஏன்னா மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க. ஏன்னா தினந்தோறும் இறப்பு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார் இன்னும் 28 பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் முக்கிய பிரச்சனையா இருக்கின்ற காலத்தில் அரசாங்கத்தின் சார்பாக இன்றைக்கு சிகிச்சை பெறுடைய நிலைமையை வெளியிடப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அவையிலே தெரிவித்து அரசாங்கத்தின் சார்பாக பதில் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் நான் கேட்டேன். ஆனா அவர் வந்து அனுமதி கொடுக்கற மாதிரி சொல்லி பேசி அவருடைய கருத்தை பதிவு பண்ணிருக்கார். இதுதான் உண்மை. எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார். சரி, ஆமா, அவர் என்ன 25 வருஷம் குத்தைக்கு போய் சரண் அடைஞ்சிட்டார். திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு 25 ஆண்டு கால ஒப்பந்தம் போட்டுட்டார். அதனால அப்படித்தான் அவர் பேச முடியும். நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்ல. இன்றைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு தேசிய கட்சி, நூற்றாண்டு விழா. அதுதான் எதிர்கட்சி தான், எதிர்கட்சி மாதிரி நினைக்கிறாங்க. அவர் தான் 25 வருஷம் ஒப்பந்தம் போட்டாங்க, எப்படி பேச முடியும்?
25 ஆண்டு காலம் நாங்கள் கூட்டணியில் தொடர்வோம் என்றாங்க. அப்ப 25 ஆண்டு கூட்டணியில் தொடங்கின்ற பொழுது அப்ப என்ன பேசணும், அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதான் பேச முடியும். இவர்களால் தன்னிச்சையாக பேச முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம், இன்னைக்கு தேசிய கட்சி, மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை, இதை கவனமா எடுத்து என்ன நடந்தது, அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, துணிச்சலோடு பேசியிருந்தா உண்மையான எதிர்கட்சியை பார்ப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை உண்டு. ஆனா அதையெல்லாம் இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்றத்தில் இருக்கின்ற துணைத் தலைவர் பேசல, காங்கிரஸ் தலைவர் பேசல, வருத்தமா இருக்குது. இத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதிராவிட மக்கள், அவருக்காக தேசிய கட்சி கூட குரல் கொடுக்கல, கூட்டணி கட்சி தான் பாக்குறாங்க, அதிகாரத்தை தான் பாக்குறாங்களே ஒழிய மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல. இதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தண்டனை வழங்குவார்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.